ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது கிராமத்து ஸ்டைலில் கத்திரிக்காய் தக்காளி கடசல் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஒரு 5-6 எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன துண்டாக நறுக்கியிருக்கேன். பூண்டு பல் ஒரு 20, வெங்காயம் ஒரு 20, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 2, பச்சை மிளகாய் ஒரு 5, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், புளி கொஞ்சம். நம்ம இப்போ கிராமத்து ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்ம மண் சட்டியில் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்திருக்க காய்கறி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறியெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்த்துடலாம். ஜீரகம், பெருங்காயம், புளி அதுவும் அதிலே சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். எல்லாத்தையும் ஒரு மூடி போட்டு நம்ம பார்ப்போம். நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சான்ட்டு பாருங்க. நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கடைய போறோம். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை கடைஞ்சிக்கலாம். நம்ம கத்திரிக்காய்லாம் இறக்கியாச்சு. நான் இந்த வத்த வச்சு தான் கடைய போகிறேன். இதில் இருக்க தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக எல்லா தண்ணியும் வடிகட்டினா ஈஸியாக கடைய முடியும். இப்போ இந்த மத்த வச்சு நான் கடையிறேன். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி எல்லாமே மசியும் நல்லா. அதில் நம்ம கத்திரிக்காய்லாம் நல்லா கடைஞ்சிட்டேன் பாருங்க. எல்லாமே நல்லா கடைஞ்சி வச்சு இப்போ நம்ம எடுத்துருந்த தண்ணியை ஊற்றிடலாம். அதில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கடுகு கொஞ்சம், கொஞ்சம் வெந்தயம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், ஜீரகம் இதை தாளித்து நம்ம அதில் போட்டுடலாம். அப்படியே சேர்த்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது செஞ்சு பாருங்கள். வீடே மணக்கும், செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். இந்த குழம்பு பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசியல். நம்ம கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சூடான ரைஸில் அது போட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் பண்ணது ரொம்ப அருமையாக இருக்கும். இடையில அந்த உருளைக்கிழங்கும் கடிப்படும், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கத்திரிக்காய் கடைசல் அப்பளத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.